வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பேஸ் அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே இருக்கணும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் என்டமாலஜி கிராப்ஸ் கிளாஸிஃபிகேஷனில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் அதில் உங்களுக்கு நடத்தப்படுது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் கேஸ்டர்ஸை பற்றி நடத்த போகிறேன். ஸோ எல்லா வீடியோலையும் கொடுக்குற மாதிரி பெஸ்ட் ஆஃப் கேஸ்டர் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேம், நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர். ஸோ இதை லைனாக கொடுத்தாச்சு. ஸோ மற்ற கிராப்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோட கடைசியில் வந்து அந்த பிளேலிஸ்ட் வரும். ஸோ அதை மூலியமாக நீங்கள் மற்ற இதையும் பார்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்சியல் போரர். ஸோ அதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோனோகிதஸ் பங்க்டிஃபெனாலிஸ். ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதுங்க வந்து போர் போட்டு, அதாவது கேப்சியூல்ஸில் வந்து ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஹோல்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணுமான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது மட்டும் இல்லைங்க. ஸோ இது ஒவ்வொரு கேப்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வெப் பண்ணி விட்டுரும். ஸோ அதன் மூலியமாக என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது அஃபெக்ட் ஆன அந்த ஹோல் கேப்சியூல்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில்க் அப்படி ஃப்ராஸ்ன்ற மாதிரி அதோட கிளாரிஸ், ஸோ அதோட வேஸ்ட் மெட்டீரியல் தான் ஃப்ராஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெடங்கள் அதே மாதிரி கேப்சியூல்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டண்ட் டேமேஜ். ஸோ இதோட ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தோம்னா நான் முக்கியமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லார்வோட ஐடென்டிஃபிகேஷன் தான், அடல்ட்டோட ஐடென்டிஃபிகேஷன் தான். ஏன்னா எக்லேயும் சரி பியூப்பாலையும் சரி இந்த இது நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கு வந்து சிங்கிள் லைடு ஸ்மால் எக்ஸ், இதே பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் பியூப்பா, பட் அதோடய ஐடென்டிஃபிகேஷன் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லார்வா வந்து பார்த்தீங்கன்னா பேல் க்ரீனிஷ் வித் பிங்கிஷ் டீஞ்ச் கலர் பியூப்பான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்டில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் கலர் அடல்ட் வித் பிளாக் ஸ்பாட்ஸ். ஸோ இதுதான் கோனோகித ஸ்பீஷீஸோட பிக்சர். அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெஸ்டான ஷூட்ஸ் அப்புறம் கேப்சியூல வந்து நம்ம இது பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட். அது அப்பயும் நம்ம எவ்வளோ தான் கம்ப்ளீட்டாக நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாலும் அப்பயும் இந்த இன்ஃபெஸ்டேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரொஃபனோ பாஸ், அதாவது கெமிக்கல் ஸ்ப்ரேயிங்ஸில் ப்ரொஃபனோ பாஸ் வந்து 1.5 ml பர் லிட்டர் ஆஃப் வாட்டர், அப்படி இல்லை மோனோக்ரோட்டோபாஸ் ஆர் குவைனல் பாஸை வந்து 2 ml பர் லிட்டர் ஆஃப் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த கோனோகைத்தஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பியூப்பா வந்து அப்டெக் பியூப்பா தான், பட் ஆனால் சில்க் ஆஃப் கக்கோனில் வந்து இதுங்க பியூபேஷன் நடக்கும். எக் வந்து டெண்டர் லீக் பாட்டில் எக்ஸ் வந்து லே ஆயிருக்கும். ஸோ அடல்ட் அண்ட் லார்வா ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேஸ்டர் செமிலூப்பர்ஸ். ஸோ கேஸ்டர் செமிலூப்பர்ன்றது பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு செமிலூப்பர்ஸ் வந்து கேஸ்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து அக்கியா ஜெனட்டா, இன்னொன்று வந்து டிஸ்கோனியா அல்ஜிரா. ஸோ டிஸ்கோனியா அல்ஜிராவோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேரலியா அல்ஜிரா. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிம்டம் ஆஃப் டேமேஜ் வந்து கம்ப்ளீட் டீஃபோலியேஷன்ஸ் தான். ஸோ இதுங்க இலையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும். ஸோ சாப்பிட்டு முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா அந்த செடியில் வந்து வெறும் ஸ்டெம்ஸும் அதோட வெயின்ஸும் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் கேஸ்டர் செமிலூப்பரோட மேஜர் சிம்டம். சரி, இப்போ இந்த அக்கியஜெனட்டாவையும் டிஸ்கோனியா அல்ஜிராவையும் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லார்வா, இது அக்கியஜெனட் லார்வா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். அதே மாதிரி அதோட அப்டமனில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்டமன், அதாவது லார்வாவோட அப்டமனில் பார்த்தீங்கன்னா தேர்ட் அப்டமனில் வந்து ரெட் ஸ்பாட் இருக்கும். அதே மாதிரி டஃப்ட் ஆஃப் ஆனல் ஹேர்ஸ், அதாவது டியூபர் குளோஸ், ரெட் டியூபர் குளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்வாவோட அப்டமனில் இருக்கும். இதே அந்த அக்கியஜெனட்டோட அடல்ட் பார்த்தீங்கன்னா பேல் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் மாத்தான் இருக்கும், வித் ஹைண்ட் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேண்ட் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைண்ட் விங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில்லையும் அப்புறம் தேர்ட் லேயர் 3 லார்ஜ் ஸ்பாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மார்ஜினில், அதாவது ஒயிட் கலர் அவுட்டர் மார்ஜின் வந்து இந்த அடல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து நம்ம டிஸ்கானியா அல்ஜிராவோட ஐன்ஃபிக்ஷன் பார்த்தோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லார்வா வந்து இது செமிலூப்பர் லார்வா தான், பட் இது வந்து ஆலிவ் கிரீன் கலரில் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட லார்வாவில் வந்து பார்த்திங்கன்னா நியூமரஸ் லைன்ஸ், அதாவது லாங்கிட்யூடல் லைன்ஸ், அதாவது கோடு கோடாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லார்வாவோட உடம்பு ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இது டிஸ்கோனியா அல்ஜிரான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் விங் வந்து ஒயிட் இன் கலராக இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது. ஹைண்ட் விங் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மீடியம் பேண்டோட அவுட்டர் மார்ஜின் வந்து கிரே சென்டரில் இருக்கக்கூடியது. ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் இது. ஸோ அக்கியா ஜெனட்டா அதே மாதிரி பேரலி அல்ஜிராவோட பிக்சர்ஸ் தான். ஸோ அடுத்து இந்த சைடில் வைத்திருக்கிறது வந்து செமிலூப்பர் வந்து கேஸ்டரில் இருந்தால் எப்படி சாப்பிட முடிச்சதுன்னு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுக்காக தான் அந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ கேஸ்டர் செமிலூப்பர்ஸோட மற்ற ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாமுக்காக இது படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் வந்து கலெக்ஷன் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓல்டு லார்வா. ஸோ லார்வாவை பார்த்தோன்னா அதை கலெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது தான். அப்புறம் பேர்ட் பர்ச்சஸ் வந்து 10 per acre நம்ம வைக்கிறது மூலயமா இந்த கேஸ்டர் செமிலூப்பர் இன்சிடென்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது வேப்ப கொட்டையோட எக்ஸ்ட்ராக்டை வந்து 5%ன்ற லெவலில் வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது மூலமா இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம பயோ கண்ட்ரோல் பேரசிட்டைட்ஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறது, அதாவது
ட்ரைகோகிராமா ஸ்பீஷீஸை வந்து 50,000 பர் ஏக்கரில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். அது இதில் எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலன்னும் போது மட்டும் நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரிங்ஸ், அதாவது கார்பரல் 3 கிராம் ஆர் குவைனல் பாஸ் ஆர் குளோரிபைட் பாஸ் ஆர் மோனோக்ரோட்டோபாஸ் அட் 2 ml பர் லிட்டர் ஆஃப் வாட்டர்ன்ற ரேஞ்சில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கெமிக்கல் ஸ்ப்ரேங்கிறது எப்போ நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்லேயே அரௌண்ட் 4 to 5 செமிலூப்பர்ஸ் வந்து நம்ம ஒரு பிளான்ட்லேயே அப்சர்வ் பண்ணோம். அது முக்கியமாக 30 and 40 days அப்சர்வ் பண்ணணும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரே பண்ணால் போதும். மற்ற டைத்தில் இதை விட கம்மியாக இருக்குன்ற போது நம்ம ஸ்ப்ரே பண்ணணுன்ற அவசியம் தேவையில்லை. ஸோ இதுதான் கேஸ்டர் செமிலூப்பரோட தனி பிக்சர்ஸ் அண்ட் டிஸ்கோனியாஜிராவோட சம் அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேஸ்டர் ஸ்லக் கேட்டர்பில்லர். ஸோ கேஸ்டர் ஸ்லக் கேட்டர்பில்லர் பற்றி பார்த்தீங்கன்னா, இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பாராசா லெப்பிடா அண்ட் ஃபேமிலி கொச்சிலிடே. ஸோ இதோட இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு பார்க்கும்போது எக் வந்து ஃப்ளாட் அண்ட் ஷைனிங் கலரில் இருக்கக்கூடியது, அதுவும் பேட்சாக தான் இதுக்கு எக்லேக் ஆகும். பார்த்தீங்கன்னா 20 to 30 eggs வந்து பார்த்தீங்கன்னா லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸில் வந்து லே பண்ணி வச்சுருப்பாங்க, லே ஆகிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லார்வான்னு சொல்லும்போது லார்வாவோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹியூமனுக்கு வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் நேச்சரோடு இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, இதில் ஸ்பைன்ஸில் வந்து ஒரு சில கெமிக்கல் ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம செக்ரீட் ஆகும். ஸோ அது வந்து ஹியூமன் பாடியில் பட்டுச்சுன்னா அது வந்து ஒரு இரிட்டேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பாடியில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லார்வா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு க்ரீனிஷ் கலர் லார்வா தான் ஃபுல்லாக டெவலப், எல்லோயிஷ் க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது. இதே யங் கேட்டர்பிலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிஷ் எல்லோ கலரில் இருக்கும், பட் வித் க்ரீன் கலர் மிக்ஸ்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் யங் இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யங் வந்து யங் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரிகேரியஸ் ஃபீடர். அது எப்படி ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட்டோட லோவர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் கண்டென்ட்டை மட்டும் மேக்ஸிமம் இதுங்க சாப்பிட்டுட்டு அடுத்து நகரக்கூடியது. ஸோ மேலே இருக்க லீவ்ஸ் வந்து அன்ஹார்ம்டாக தான் இருக்கும். ஸோ கீழே இருக்கிறது மட்டும் ஸ்க்ராப் பண்ணி ஒரு மாதிரி வித்தியாசமாக பிளேடு வச்சு சுரண்ட மாதிரி ஆக்கி விட்டுரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த லீஃப் வந்து லேட்டர் கலர் சேஞ்ச் ஆகிட்டு ப்ரௌன் கலர் ஆகிட்டு கீழே உழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இது லார்வாவோட இம்பார்ட்டன்ட் டேமேஜ் சிம்டம்ஸ். ஸோ அடுத்து பியூப்பா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிரீஸ் சாக்லேட் கலர் ப்ரௌன் கலரில் வந்து கக்கூன் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஷெல் தான், எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடியது பியூப்பா. ஸோ அடல்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா மாத் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்டவுட் மாத்துட்டே சொல்லலாம். இது வந்து க்ரீனிஷ் கலரில் வந்து ஃப்ரிஞ்சு விங்ஸோடு இருக்கக்கூடியது வித் ப்ரௌன் பேச்சஸ் எலாங் தி மார்ஜின்ஸோடு இருக்கிறது தான் இந்த அடல்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்டு ஸ்லக் கேட்டர்பில்லரில் நம்ம மற்றது என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதோட அடல்ட் இங்கே பிக்சர் கொடுக்கு. ஸோ இதோட சிம்டம்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லி வச்சு லீவ்ஸில் ஃபீட் ஆகும், அதேமாதிரி இது ஸ்க்ராப் பண்ணி க்ரீன் மேட்டரை மட்டும் வெளில அண்டர் சைடில் இருக்கக்கூடியது சாப்பிட்றோம். அஃபெக்டட் லீவ்ஸ் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் நான் திருப்பி சொல்லிட்டேன். அடுத்து மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட் பிக்கிங் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் என்ன இயர்லி ஸ்டேஜஸில் இந்த கேட்டர்பில்லர் வந்து ஒன் மொத்தமாக தான் இருக்கும். ஸோ அதை ஈஸியாக பிக் பண்ணி பார்த்தோன்னே கலெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் நல்லது. அதே மாதிரி ட்ரீ ட்ரங்க்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இதோட கக்கூன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதையும் கலெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணணும். அது எப்படி டெஸ்ட்ராய் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு தின் ஃபிலிம் ஆஃப் வாட்டர் ஆஃப் கெரோசினை வந்து ஒரு தின் ஃபிலிமாக கெரோசின் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம போடுறது மூலிமா இந்த பெஸ்ட் வந்து கில் ஆகிடும். அப்படி இல்லை, ஸோ கலெக்ஷன் பண்ண முடியாது அதிகமாக இருக்குன்னும்போது, ஸோ குளோரிபைபாஸை வந்து 2 ml பர் லிட்டர் ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இந்த பெஸ்ட் அட்டாக் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா இதை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து வந்து பார்க்கும்போது டஸ்ஸக் கேட்டர்பில்லர், அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியா பாஸ்டிகா அண்டு அதோட ஃபேமிலி வந்து எரிபிடே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து கிளஸ்டர்ஸ் அது கூட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி இதோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் மூலிமா கவர் ஆகிருக்கும். ஸோ இதில் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லார்வா தான். ஸோ லார்வா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொம்பு மாதிரி, அதாவது பென்சில் மாதிரி ஹேர்ஸ் வந்து இருக்கும். அதை பார்க்கறது பார்த்தீங்கன்னா கொம்பு மாதிரி இருக்கும் இந்த பிக்சரில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட முதுகு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்ட் ஆஃப் ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் இருக்கும், அது எல்லோ கலர் டஃப்ட் ஆஃப் ஹேர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதோட 8th abdominal செக்மெண்ட்ல இருந்து ப்ரௌனிஷ் ஹேர்ஸ் வந்து நீட்டிக்கிட்டு இருக்கும். அப்புறம் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஹேர்ஸ் வந்து ஏதோ கொம்பு மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டு நடந்துட்டுருக்கும் ப்ரோதராக்ஸ்லேருந்து. ஸோ இதுதான் இந்த டசக் கேட்டர்பில்லரோட ஐடென்டிஃபிகேஷன். அண்டு பியூப்பா வந்து பார்த்திங்கன்னா சில்க் அண்டு கக்கூனில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த சில்க் அண்டு கக்கூனில் சில்கை ரிமூவ் பண்ணிட்டு அந்த கக்கூனை மட்டும் இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன். ஸோ அடல்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் எல்லோயிஷ் மாத் தான் வித் எல்லோ ப்ரௌன் விங்ஸோடு இருக்கக்கூடிய மாத். இது வந்து பார்த்திங்கன்னா பைபெக்னேட் ஆண்டனா வந்து இந்த அடல்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா விங்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹேர் கேட்டர்பில்லர். ஸோ கேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஹேர் கேட்டர்பில்லர் இருக்குது. அதில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது ஹிப்போக்ராட்டஸ் பேட்டர்னான்னு சொல்லக்கூடிய ஹேரி கேட்டர்பில்லர் தான். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா லார்வா வந்து ஒரு ஃபுல்லி க்ரௌன் லார்வாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரெட்டிஷ் ப்ரௌன் ஃபுல்லி க்ரௌன் லார்வாவில் ரெட்டிஷ் கலரில் ஹெட் இருக்கும், அதே மாதிரி டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் பாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதுங்க வந்து
டஃப்ட் ஆஃப் ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆனல் செக்மெண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அதோடைய ஃபைனல் அப்டமன் செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது பியூபேஷன் வந்து எல்லோயிஷ் கக்குள் நடக்கூடியது. அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்டு எல்லோ கலர் மாத் வித் டிரான்ஸ்வர்ஸ் லைஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூணு பாக்ஸ் பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபோர் விங்ஸில் பாட்டில் வந்து இருக்கும். ஸோ அதோட பிக்சர் தான் இது. ஸோ ஹிப்போக்ரேட்ஸ் பேட்டர்னோட பிக்சர் தான். ஸோ பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து இதில் ரெண்டு பிளாக் ஸ்பாட் கரெக்டாக தெரியுது, இன்னொரு தேர்ட் வந்து கரெக்டாக தெரில. ஸோ பட் ஆனால் இங்கே மூணு பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரேட்டிஸ் பேட்டர்னால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட சிம்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீபோலியூஷன் தான். கேரட்பிளர் வந்து லார்வல் லீவ்ஸில் வந்து ஃபீட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேரட் ஹேரி கேரட்பிளர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொமினா ஸ்கின் டீலன்ஸ். ஸோ இதோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா எரிபிடே. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைக் மூணு கேட்டபிளருமே ஒரே மாதிரி இருக்கும், பட் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது லார்வா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் ப்ரௌன் கலர் வந்து ஹெட்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிடில் வந்து ரெட் கலர் வந்து இருக்கும், அதே மாதிரி லேட்ரல் சைட்ஸில் வந்து எல்லோ கலர் ஸ்ட்ரைப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அதோட ஹேர்ஸ் பண்ணுவில. அது மட்டும் இல்லாமல் இதில் பிளாக் ஹேர்ஸ் வந்து டஃப்ட் ஆஃப் பிளாக் ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ட்ரூ லெக்ஸ்க்கும் ப்ரோ லெக்ஸ்க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்ட் ஆஃப் ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். ஸோ இதுதான் இது சொமினா ஸ்கின் டெலன்ஸ் ஹேரி கேட்டபிளரோட கேரக்டரிஸ்டிக் நேச்சர். ஸோ அடுத்து பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் கலர் பியூப்பா. அண்ட் அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து எல்லோ கலர் மாற்று தான், பட் அங்கே ரெட்டி ஸ்டிஞ்சுன்றது வந்து அந்த ஃபோர் விங்ஸில் இருக்கும். ஸோ அது எல்லோ கலர் மாற்றுன்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட சைட் மார்ஜின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைன்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பார்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இது மேஜர் ஃபார்ம் மேஜர் சிம்டம் அதாவது ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா டீஃபாலேஷன் தான். கேட்டர்பிளர் வந்து லீவ்ஸில் ஃபீல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து ஹேரி கேட்டர்பிளர் ஒலினா மெண்டோசா. இதோட ஃபேமிலி வந்து எரிபிடி. ஸோ லார்வா வந்து பார்த்திங்கன்னா கிரேயிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடியது, பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஆனல் டஃப்ட் ஆஃப் ஹேர்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ப்ரோதராசிக் ரீஜியன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டஃப்ட் ஆஃப் ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ப்ரோலெக்ஸ்ன்றது வந்து கிரிம்சம் கலரில் இருக்கக்கூடியது. அண்ட் பியூப்பா வந்து பார்த்திங்கன்னா எல்லோயிஷ் சில்கண்ட் கக்கோனில் வந்து இந்த பியூப்பா வந்து பியூபேஷன் வந்து நடக்கும். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லோயிஷ் ப்ரௌன் மாத்துன்ட்டே சொல்லலாம் வித் பல்ஜ்டு அப்டமன். ஸோ அதோட பிக்சர் இதுதான். அண்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஸ்டர் பட்டர்ஃப்ளை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது வந்து அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைனி கேரட்ஃப்ளை. ஸோ இந்த ஸ்பைனி கேரட்ஃப்ளைன்ற நேம் எதுக்கு இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லார்வோட உணம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் வந்து பிரான்ச்சாக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எல்லோ ஸ்ட்ரைப்ன்றது வந்து லார்வோட டார்சல் சைடில் இருக்கும். ஸோ இந்த லார்வாக்கு இருக்கும், பட் அந்த பிரான்ச்சு ஹேர்ஸ்னால தான் இதுக்கு ஸ்பைனி கேரட்ஃப்ளைனு சொல்லிட்டு பேர் இருந்துச்சு. ஸோ அதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரிட்னி மெரியோனி. ஸோ அதனால் எர்கோலிஸ் மெரியோனின்றது வந்து இதோட சயின்டிஃபிக் நேம். ஃபேமிலி வந்து நிம்ஃபாலிடே. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் சயின்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தோம்னா எக் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 11 இதில் ஸ்கல்ச்சர் டெக்ஸ் வந்து லே ஆகிருக்கும். பட் ஆனால் ஒரு லீஃபில் தான் லே ஆகிருக்கும். பட் பியூப்பா வந்து கிரைசாலிஸ் பியூப்பா. அண்ட் அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் அடல்ட் வித் பிளாக் வேவி லைன்ஸ் ஆன் விங்ஸ்ன்றது தான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதோட பிக்சர் தான் இது. அண்டு மேஜர் சிம்டம் வந்து டிஃபோலியேஷன். அது வந்து கேட்டர்பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸில் தான் ஃபீட் ஆகும். அதுவும் முக்கியமாக எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ஜினில் தான் இதுங்க வந்து டீஃபோலியேஷன் அதாவது ஃபீட் ஆகக்கூடியது. ஸோ சென்ட்ரல்லேருந்து மற்ற கேட்டர்பில்லர்ஸ் மாதிரி ஸ்கிராப் பண்ணுறதோ அந்த இதெல்லாம் செய்யாது. ஸோ மார்ஜின்ஸ்லேருந்து இதுங்க ஃபீட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளி பியர். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒலிப்பா ரெசினி. அண்டு ஃபேமிலி எரிபிடி. ஸோ லார்வா வந்து ஒரு ரொபஸ்ட் லார்வான்ட்டே சொல்லலாம், நல்லா மொத்தமாக தரிபனாக இருக்கக்கூடியது. அது கிரேயிஷ் பிளாக் ஆர் பிளாக்கிஷ் ப்ரௌன் கலர் லார்வான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுங்களுக்கு வந்து ரெட் ஹேர் வித் டிக் டஃப்ளா ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாடியில் வந்து அரைஸ் ஆகிருக்கும். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேயிஷ் ப்ரௌன் ஆர் பிளாக் கலரில் இருக்கக்கூடியது வித் பிளாக் ஸ்பாட்ஸ் ஆன் தி விங்ஸ். ஹைவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஆர் ரெட்டிஷ் ப்ரௌன் ரெட்டிஷ் கலரில் வந்து இருக்கக்கூடிய வித் பிளாக் ஸ்பாட்ஸ் தான். ஸோ இது அதோட பிக்சர். அண்ட் இதோட மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீம் சீட் கார்னல் எக்ஸ்ட்ராக்ட் 5% எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரே பண்ணுறது இதை உள்ளி பேரை வந்து எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அப்படியும் கண்ட்ரோல் ஆகலன்னு போது நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரேயிங்காக குளோரிபைர்வாஸ் மோனோக்ரோட்டோபாஸ் ஆர் குவைனல் பாஸை வந்து நம்ம போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒயிட் ஃப்ளை. அதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையலுரோரஸ் ரிசினி ஆர்ஸ் ட்ரையலுரோரஸ் ரேரா. ஸோ அதை நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டி ரிசினி ஆர் டி ரேரான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சயின்டிஃபிக் நேம்ஸில் எழுதுறது. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் சயின்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தோம்னா நிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கலர் ஸ்மால் நிம்ஸ் வந்து ஒயிட் பேக்ஸ் கவர்டு நிம்ஸாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இதுங்க வந்து லார்ஜர் கான்லிஸில் தான் ப்ரெசன்ட் இருக்கும். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மால் எல்லோயிஷ் பக்ஸாக தான் இருக்கக்கூடியது. அதுவும் கலர் வந்து ஒயிட் கலர் விங்ஸோடு இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் ஒயிட் ஃப்ளையோட இமேஜஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது லீஃப் ஹாப்பர். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்போசாக்கா
ஃப்ளவன்ஸ். ஸோ இது இந்த என்ன காஸ் பண்ணும், டேமேஜ் காஸ் பண்ணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ்டில் இதுங்க வந்து சாப்பை சக் பண்ணி எடுத்துடுறதுனால அந்த லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது வந்து லேட்டர் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் கீழே விழுந்துடும். ஸோ இதுதான் லீஃப் ஹாப்பரோட மேஜர் சிம்டம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கிங் தான், சக்கிங் இன்செக்ட். ஸோ சாப்பை சக் பண்ணி எடுக்கிறதுனால லீவ்ஸ் வந்து எல்லோவிங் ஆகிடும். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் ரெட்டி த்ரிப்ஸ் சைரியாக்கஸ் அப்படின்றது தான் இதோட சயின்டிஃபிக் நேம். ஸோ உங்களுக்கு ஒரு லெக்சர் நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.